எல்லோருக்கும் வணக்கம். மெல்லிசை மன்னருடன் நான் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோருக்கூடையும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நேராக சந்தித்து பேசுகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து அவன்தான் மனிதன் அப்படிங்கிற படத்தில் வந்து ஏசி திருலோகச்சந்தர் சார் டைரக்ஷன், அதில் வந்து வந்த ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. எல்லோரும் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, அன்பு நடமாடும் கலை கூடமேன்னு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டு வந்து அற்புதமாக வச்சு, ஒரு பூபாலம் மாதிரி இருக்கும், பூபாலம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. கோரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டினா, மெட்டு மட்டும்தானா நினச்சிடாதீங்க, பாட்டில் பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த ஒரு பாட்டுக்காக வந்து கவிஞருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. கவிஞர் டிலே பண்ணிட்டே இருந்திருக்காரு, பாட்டு எழுதலை. அப்போது டைரக்டர் சொல்லிருக்காரு, ஐயா எனக்கு வந்து மே மாதம் ஃப்ளவர் ஷூட்டிங் இருக்குது, அந்த டைத்தில் நான் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அதுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணலன்னாக்கா எனக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தள்ளி போயிடும், அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு கவிஞர் எப்படியாவது பாட்டு எழுதி வாங்கியிருக்க, கவிஞர் பாட்டு எழுதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கவிஞர் வந்து வேறு ஏதோ ஒர்க்கெலாம் பிஸியாக இருந்துட்டு ஏதோ ஊர் கிளம்புறாரு. ஊர் கிளம்பும்போது என்னடா இப்படி ஊர் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எம்எஸ்வி சார் வந்து, ஐயா எனக்கு நீ ஊர் போகிறதுக்குள்ள பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. என்னடா நான் வந்து போயிட்டுருக்கேன். அப்போலாம் அந்த கோடம்பாக்கம் கேட்டு தான், ரயில்வே கேட்டு, கரெக்டாக ரயில்வே கேட் போட்டான்னா அது ஒரு அங்கே ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு ஒரு ஏர்போர்ட் போகிறாரு. அப்போ வந்துட்டு எம்எஸ்வி சார் என்ன பண்ணாரா, காரில் இவர் கூட ஏறி போயிட்டாராம். காரில் ஏறி போகும்போது, என்னடா நீ இப்போ கூட, இல்லை நான் டியூன் இங்கேயே வாசி காமிக்கிறேன், நீங்கள் பாட்டு எழுதுங்கன்றாராம். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறன சரினு சொல்லியிருக்காரு. அப்போ எப்போவுமே இவர் வந்து பார்த்து கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூன் வந்து அவருக்கு பேனா பென்சில் எடுத்து எழுத மாட்டார், அவர் அப்படியே டிக்டேட் பண்ணிட்டே போயிடுவார். ஓகே அப்படின்னா அவரோட அசிஸ்டண்ட்டு கூட இருந்திருக்காரு. இவர் வந்து சொல்லியிருக்காரு, டியூனை பாட 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 இவர் வந்து வரிசையாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கேன், நீ மே மாதம் தானே ஃப்ளவர் ஷூட்டிங் அப்படின்னு இருக்காரு. ஆமாண்ணே, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ரயில்வே கேட்டில் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுற நேரத்துக்குள்ளே எழுதினாராம். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, அன்பு தமிழ் மன்றமே எழுதினாராம். ஒன்று சொன்னாராம், மே மாதம் தானே ஃப்ளவர் ஷூட்டிங் சொன்னீங்க, ஆனால் இது நீங்கள் மே மாதம் தான் இப்போ நான் எழுதிட்டேன், நீங்கள் மே மாதம் ரிலீஸ் பண்ணி ஆகணும், மே மாதம் ரிலீஸ் பண்ணலன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு நான் என்ன கவிஞரா இப்படி சொல்கிறீங்க, ஏன் ஒரு மாதம் தள்ளி போனேன்னு நான் நீங்கள் மேனு சொன்னதுனாலே மே மேனு எழுதியிருக்கேன். பாருங்கள், அன்பு நடமாடும் கலை கூட மே, ஆசை மழை மேக மே. இப்போ நீங்கள் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அன்பு நடமாடும் கலை கூட ஜூன்னு நான் பாட்டு எழுதணும், ஆசை மழை மேக ஜூன்னு பாட்டு எழுதணும் அப்படின்னு எழுதலை. கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ண ஜூன் எழுத முடியாதுல்ல, அன்பு தமிழ் மன்ற ஜூன் எழுத முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கவிஞர், நிமிஷத்துக்குள்ளே பாட்டு சொல்லுவார். அப்புறம் கேட்டுக்க, அந்த பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் உண்டா, பின்னாடி கதை கதை ஏதாவது இருக்கா அந்த பாட்டில் அப்படிலாம் ஒன்றில், ஒரு சின்ன ஒரு காதலன் காதலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வர்ணனை லவ் டு ஹேட் தான் ஒன்று. ஸோ அப்போ மே மாதத்துக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, அன்பு நடமாடும் கலை கூட மே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணம் மே, அன்பு தமிழ் மன்ற மே. அதாவது சரணம் பார்த்தீங்கன்னா, சரணத்துலயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மே 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 எழுதுறாரு. கண்ணில் விளையாடும் எழில் வண்ண முகமேன்னு எழுதியிருப்பாரு ஒரு இடத்துல. ஸோ இதுதான் அதாவது அந்த பாடல் உருவான விதம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. இந்த பாட்டு இப்போ நீங்க கேளுங்க, அவர் எப்படி எழுதியிருக்காருங்கிறத பாருங்க, கொடுத்த டியூனுக்கு அந்த டியூனோட வார்த்தை வந்து எப்படி பொருந்தி போகுதுங்கிறத பாருங்க. ஜென்ரலாக வந்துட்டு பாட்டு எழுதி டியூன் போட்டால் எம்எஸ்வி சார் வந்து எப்பவுமே சொல்லுவார், நான் அதில் என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், அவர் கொடுத்த வார்த்தையில் என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், வழியை நான் வந்து தனியாக டியூன்லாம் போடலை அப்படின்னு வார். அது ஒரு அடக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டியூன் கொடுத்தாலும் அந்த டியூன் போகிற போக்கில் அதோட அந்த மெலடிக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டில் வந்துட்டு எந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அதை அந்த மெசேஜ் வந்து அந்த டியூனில் எது கன்வே, அவங்க ஃபில்லர் த பிளாங்ஸ் கிடையாது, சும்மா எதையாவது போட்டு ஒப்புறதுங்கிறது கிடையாது, இதில் வந்து எதை கன்வே பண்ண முடியும்னு அந்த டியூனை உள்வாங்கி பாட்டு எழுதுறது வந்து கவியரசு அவர் ஒருத்தர் தான், கண்ணதாசன் அவர்கள் தான். இது வந்து நான் சொல்லலை, எம்எஸ்வி சாரே சொல்லுவார் அடிக்கடி, அவர் தான் அதுக்கு வந்து அப்படியே அந்த வார்த்தைக்கு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை கொடுப்பாருன்னு சொன்னார். இதை வந்து அகம்பாவமாக சொல்கிறது கிடையாது, இது அனைத்து கவிஞர்களும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய நிகழ்வு நான் இதில் பகிர்ந்திருக்கேன். அவசியம் இந்த பாட்டை கேளுங்க, அன்பு நடமாடும் கலை கூடமே. அதோட லிங்க், ஒரிஜினல் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கேளுங்க. இது பிடிச்சிருந்தனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வியூ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மற்றும் ஒரு பாடலுடன் நாம் சந்திப்போம்.